ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ராம் சேத்து படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ராமர் பாலம் அப்படிங்கிறது உண்மையாக ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சராக இல்லை ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷனாக, இது ரெண்டில் எது தான் உண்மை அப்படிங்கிறத நீங்களே களத்தில் இறங்கி கண்டுபிடிங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ஆர்கியாலஜிஸ்டான படத்துடைய கதாநாயகன்கிட்ட கொடுக்கப்படுது படத்துடைய ஆரம்பத்திலேயே. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்துடைய கதைக்கெல்லாம் ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லை ஒரு சாமி நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு கதைக்களமாக ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் சப்ஜெக்ட் மாதிரி அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன க்ளூஸு, அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு எப்படி கதைக்களம் நகருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான் கதைக்களமாக பார்க்கும்போது. ஆனால் இதை அவங்க கதையாக சொன்ன விதம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த சொல்லப்பட்ட விதத்தில் இந்த கதையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள், குறிப்பாக மேக்கிங்கில் பெரிய அளவில் கோட்டை விட்டாங்க அப்படின் தான் சொல்லணும். அதுவும் நம்ம அக்ஷய்குமார் இந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸில் எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இந்த சூட்டை போட்டு தான் நீங்கள் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த சூட்டை போட்டு அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் நிறைய இருக்கும். அந்த காட்சியாகட்டும், ராவணன் குகை அப்படின்னு சொல்லி ஒரு குகையை காமிப்பாங்க, அதுக்குள்ளேருந்து வவ்வால்லாம் வெளியே பறந்து போகும். அந்த வவ்வால் பறந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வவ்வாலே நம்பாது அது வவ்வால்னு. அந்த அளவுக்கு அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆகட்டும், ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போய் ஒரு ஆத்தங்கர ஓரமாக விழுகிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அந்த ஹெலிகாப்டர் விழுந்து அப்படி எரிஞ்சு புகையாக வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹெலிகாப்டர் ஒரு பக்கம் கிடக்கும், புகை ஒரு பக்கம் பறக்கும், அந்த மாதிரி எதுவுமே கரெக்டாக விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்கு அப்படிங்கிறது காட்சிகளோட பிளெண்டாகவே கிடையாது பல இடங்களில். ஏங்க, இதை விட இன்றைக்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேயே பெட்டராக சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் தான் நமக்கு வந்தது. ஏன்னா எக்ஸிக்யூஷன் அந்த அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப போரான மேக்கிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்கள் அக்ஷய்குமார் மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு இந்தியா முழுக்க பல லாங்குவேஜில் ஒரு படத்தை நீங்கள் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டை எடுத்து அப்படின்னா எந்த அளவுக்கு பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணியிருக்கணும். 150 கோடி ரூபாய் அந்த படத்துக்கு பட்ஜெட்டு அப்படிங்கிறாங்க, பின்ன 100 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அவருக்கே சம்பளம் போயிடும், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும் பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் கொஞ்சமாவது கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்கலாம். ஏன்னா காட்சிகளாக பார்க்கும்போது பல இடங்களில் சுவாரஸ்யங்கள் இருக்குது, ஆனால் அது கொண்டு வரப்பட்ட விதத்தில் பயங்கரமாக விட்டாங்க, பெரிய அளவில் கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. கதாபாத்திரங்களை பொறுத்தளவுக்கு அக்ஷய்குமார் ஆகட்டும், சத்யதேவுடைய கதாபாத்திரமாகட்டும், ரெண்டும் ஒரு நல்ல எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள், ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸில் பக்கமாக கொண்டு வந்துட்டாங்க. ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் உடைய கதாபாத்திரமாகட்டும், நாசர் சாருடைய கதாபாத்திரமாகட்டும், இது ரெண்டும் ஓகே ஓகே ரகம், ஏதோ வந்துட்டு கூட வந்துட்டு அந்த கதைக்களத்தோடு ட்ராவல் ஆகக்கூடிய கதாபாத்திரம் அவரை தான் சொல்ல முடியும். நஷ்ருத் பரூச்செல்லாம் ஃபினாமினல் ஆக்டர்ஸு, ஆனால் அவங்களெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுடைய கதாபாத்திரம் பெருசாக எழுதப்படவே இல்லை, எதுக்கு அவங்க அந்த கதைக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை தான் எனக்கு அந்த கதாபாத்திரம் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அசிம் மிஷ்ரா அவர் தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபர், விஷுவல்ஸ் எல்லாத்தையும் என்ன தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் அந்த மூடை செட் பண்ணுற அளவுக்கு நீட்டாக ஒரு விஷுவலி அப்பீலிங்காகவே இந்த படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கதைக்குளத்துடைய பெரிய பிரச்சனை என்ன, இந்த படத்துடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு, முதல்ல ப்ரிடிக்டபிலிட்டி தான். ஏன்னா ராமர் பாலத்தை கடைசியாக நீங்கள் வந்து அது உண்மையாக ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சராக இல்லை ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷனாங்கிறத 3 நாளைக்குள்ளே சொல்லணும், இல்லாட்டினா அந்த பாலத்தை இடிக்கிறதுக்கு உத்தரவு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராமர் பாலத்தை இடிச்சு போடுவாங்களா என்ன, அந்த விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ கடவுள் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அது இப்படித்தாங்க முடியும் அப்படிங்கிறது, நமக்கு கிளைமேக்ஸ் எப்படித்தான் முடியுங்கிறது முதல்ல கிளியராக யூகிக்க முடியும். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயத்து வரைக்கும் அந்த கதைக்களத்தை எப்படி எடுத்துகிட்டு வர்றாங்க, கதாநாயகன் என்ன சொல்லி போய் கடைசியாக அங்கே போய் நிற்க போகிறார் அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யம் தான் இருக்குது. அதனால் இது ரொம்பவே ப்ரிடிக்டபுளான ஒரு படம் தான் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும், இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம், கதாநாயகன் ஜெயிச்சே ஆகணுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்குள்ளே படம் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸுக்கு உள்ளே இருக்கணும். அப்போ தான் அவர் ஒரு ஒரு விஷயமாக கண்டுபிடிச்சிட்டு போகும்போது அப்போ வந்துருச்சுங்க இது வரைக்கும் பிடிச்சிட்டாருங்க, அப்புறம் என்ன கோர்ட்டில் போய் கொடுத்துட வேண்டியது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். அந்த ஃபீலே இந்த படத்தில் நமக்கு வரலை. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு கார்பரேட் வில்லன் வழக்கமாக எப்படி வருவாப்பிலோ அதே மாதிரி ஒரு கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு ஒரு 2 சீன் மட்டும் நாசர் சார் வந்துட்டு போகிறாப்பிலோ, சொல்ல போனால் அவர் தான் படத்துக்கு வில்லன்னு சொல்லணும். ஆனாலும் அவருடைய கதாபாத்திரம் பெருசாக எழுதப்படவே கிடையாது, அவர் கொடுத்ததை நீட்டாக பண்ணிட்டு போயிட்டார் அவ்வளோதானே தவிர, அந்த வில்லன் கதாபாத்திரம் பெருசாக எழுதப்படலை அப்படிங்கிறனாலேயே ஹீரோ ரோலே ஆக்சுவலி நிற்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த கேரக்டர், அதுவும் வில்லன் கேரக்டர் எழுதப்பட்ட விதமே. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஆவரேஜான ஒரு படம் தான் இது. ஒரு சென்சிட்டிவான பட் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு, பட் சொல்லப்பட்ட விதத்தில் பெரிய அளவில் அவங்க கோட்டை விட்டாங்க.
இன்னும் கொஞ்சம் பெட்டராக அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை போட்டு இந்த மேக்கிங்கில் ப்ராப்பராக எங்கேயும் பிசிரடிக்காமல் அழகாக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கூட இந்த படம் குழந்தைங்க வரைக்கும் கூட எல்லாரும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக வந்திருக்கோம். இப்போ ரொம்பவே ஆவரேஜான ஒரு படம் தான் இது. அடல் கான்டன் அப்படின்னு இந்த படத்தில் எதுவுமே இல்லை. இந்த படம் நம்மூர்லேயே தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.5 out of 10. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.